இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்களின் உறவினர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் பாம்பன் சாலை பாலத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்கிட கேட்கலாம். பிரபுரா வணக்கம், இது குறித்தான விவரங்கள். பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 நாட்டுப்படகுகளையும் அதில் இருந்த 25 மீனவர்களையும் இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்து தற்போது அவர்களின் ஒரு படகையும் அதில் இருந்த 7 மீனவர்களை மட்டுமே காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். எஞ்சி இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் படகுகள் தற்போது நடுக்கடலில் உள்ளது. இந்நிலையில் இந்த 25 மீனவர்களை சிறைபிடித்ததை கண்டித்து ராமேஸ்வரம் பாம்பன் நாட்டுப்படகு மற்றும் அந்த மீன்பிடிக்க சென்று சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் பாம்பன் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் சாலை பாலத்தின் முகப்பு பகுதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பிரதான சாலையான அந்த தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக சாலை போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களுடன் டிஎஸ்பி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பினும் மீனவர்களை பொறுத்தளவு அந்த சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது நாட்டுப்படகு மீனவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மீனவர்களை பொறுத்தளவு இன்னும் சட்ட நேரத்தில் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை விடுதலை செய்தால் மட்டுமே அங்கிருந்து கலைவி செய்வதாக கூறி தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.